நம்ம அன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டான கொடுவா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கொடுவா மீன் வந்து கிடச்சிது. அது வந்து 2 kg வாங்கியிருக்கோம். அதனால வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்டெப் தான் இந்த மீன் குழம்புக்கே வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்க போகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் எடுத்துட்டு அதில் 1/2 teaspoon வெந்தயம் ஆட் பண்ணிவிடுங்க. வெந்தயத்தை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதை லைட்டாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா அதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை எப்போ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து குக்வேரை இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 spoon வந்து வெந்தயம், 1 spoon சோம்பு ஆட் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். ஸோ நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து 10 பல்லு பூண்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அது கூடவே சேர்த்து வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும், அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால தான். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. நல்லா லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து 4 medium size தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் எடுத்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தக்காளிக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. நல்லா வந்து இந்தளவுக்கு ஸ்மாஷ் ஆகணும் தக்காளி எல்லாம். இந்தளவுக்கு ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம பொடியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 spoon அதாவது 2 tablespoon வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த பொடியை அந்த எண்ணெயில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 minutes கிட்ட நல்லா வந்து அந்த ஆயில நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம சால்ட் போட்டோம். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு போட்டுடலாம். ஆப்பிள் சைஸில் வந்து புளி எடுத்துக்கிட்டோம், அதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் நாங்கள் வந்து புளி கரைசல் கூடவே ஆட் பண்ணிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிண்ணம் சைஸ் அளவுக்கு வந்தது. ஸோ இப்போ வந்து புளி கரைசல் அண்ட் தேவையான அளவு தண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த பொடி எல்லாமே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அது கூட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம இதை சூப்பராக கிண்டி விட்டுறணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை இப்போ நம்ம வந்து பாயில் ஆக விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வத்துற அளவுக்கு நம்ம இதை வந்து பாயில் பண்ண விடணும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 minutes கிட்ட ஆகும் நல்லா பாயில் ஆகி. இந்த பாருங்கள் நல்லா வத்திருக்கு இல்லையா. நல்லா வத்துனதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மீன் எல்லாத்தையும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ கொடுவா மீனில் வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து அதிகமாக இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மறக்காமல். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய மீன் குழம்பு அப்லோட் பண்ணிட்டோம். அதை யாரும் பார்க்கலன்னா அதை செக் பண்ணுங்கள், நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். நிறைய பிளேலிஸ்ட் கூட அதுக்காகவே க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதையும் கூட பார்த்துக்கோங்க. மீன் ஆட் பண்ண உடனே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஏன்னா அது கொஞ்ச நேரம் பாயில் ஆனாலே போதும் அது வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயத்தை கிரைண்ட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, அதை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மீன் எல்லாமே வெளியே தெரியாத மாதிரி நல்லா வந்து உள்ளே டிப் பண்ணி வச்சுருங்க. இப்படி வச்சதுக்கப்புறமா அது வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அந்த வெந்தய பவுடர் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். வந்து 1/2 teaspoon நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும், ரொம்ப தேவையில்லை. ஸோ இது வந்து 1/2 teaspoon ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அதே மாதிரி ஸ்மெல்லும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான கொடுவா மீன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.